தேவரி அதில் பிரம்படுப்பாங்க, மேலுக்கு பால் ஊற்றுவாங்க. இந்த இந்த ஒரு 5000 மேல அடிக்குமா ஜனம் வந்து அவ்வளோ ஜனம் அன்னானம் கொடுத்தும் தாங்க வந்து அவ்வளோ ஜனம். மட்டக்களப்பு பாரம்பரிய கலாச்சார முறைகளையும் பண்பாட்டு அம்சங்களையும் மரபு வழி வணக்க முறைகளையும் கொண்ட ஒரு மாவட்டம். இங்கு காணப்படக்கூடிய பெரும்பாலான கிராமங்களில் மரபு வழி சார்ந்த வழிபாடுகளோடு நம்பிக்கைகளும் பொதிந்துள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. அதன் அடிப்படையில் மட்டக்களப்பு நகரிலிருந்து தென்பால் வெள்ளாவளி எனும் பிரதேசத்தில் மலைக்குன்றுகளும் வயல் நிலங்களும் காடுகளும் நிறைந்து காணப்படுகின்றன. இந்த பிரதேசத்தில் காணப்படக்கூடிய வரலாற்று தடங்களையும் கடந்த வீடியோக்களில் தந்திருக்கின்றோம். அதே போன்றுதான் வெள்ளாவளியில் மற்றும் ஒரு மர்மம். மலைக்காக பயந்து தஞ்சம் புகுந்த இரண்டு சிறுமிகளை சிறைப்பிடித்த குகை பிள்ளையடைத்தான் ஆலயம் என பிரதேச மக்களால் வழங்கப்பட்டு வருகின்ற சுவாதியம்மன் ஆலயத்தில் குழந்தைகள் எவ்வாறு அந்த குகைக்குள் அடைப்பட்டார்கள், இதன் பின்னணி என்ன, மர்மங்கள் என்ன, அது தொடர்பான விடயங்கள் தான் இந்த காணொளியில். ஹாய் ஹலோ வணக்கம் டிடிஎஸ், நான் தான் உங்கள் ஆர்ஜி பிரசாந்த். இன்றைக்கி என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, யாராச்சும் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் போடுற வீடியோவை நான் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் தட்டிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகுது. இன்றைக்கி நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வெள்ளாவளி பிரதேசத்தில் இருக்கிறோம். டே நீங்கள் எப்போ பார்த்தாலும் இங்கே தானே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே நிறைய மர்மமான விஷயங்கள் இருக்குது, அதை தேடித்தான் நாங்கள் இருக்கிறோம். இப்போ நாங்கள் எங்கே போகிறதுக்கு வந்துட்டோம் வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், கல்லடி பிள்ளையார் அப்படிங்கிற ஒரு ஆலயத்தில் வந்து சில அதிசயங்கள் நடந்திருக்குது, சில மர்மங்கள் மறைஞ்சிருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நாங்கள் வந்திருந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி, அந்த கோயிலுக்கு முன்னாடி வந்துட்டு மிகப்பெரிய ஒரு அதிசயம் வந்து இருக்குது, அதை தான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுக்காக நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம். இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மலையை வந்துட்டு சொல்லுவாங்க புள்ளை அடைத்தான் மலை அப்படின்னு பேச்சு வழக்கில் வந்துட்டு சொல்லுவாங்க. இதனுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் இந்த மலை இது வந்துட்டு ஒரு கேட் மாதிரி, அதாவது ஒரு முகப்பு மாதிரி இருக்குது. இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், இது வந்து முற்காலங்களில் வந்துட்டு இந்த பகுதி வந்துட்டு திறந்து இருந்ததாக சொல்லுவாங்க. அதாவது இது வந்து தனியாக திறந்திருந்ததாகவும் உள்ளே வந்துட்டு ஒரு குகை போன்ற அமைப்பு காணப்பட்டதாகவும் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது மூடி இருக்குது. இதுதாங்க இங்கே மர்மமான ஒரு விஷயம். அதாவது வந்து அந்த காலங்களில் வந்துட்டு இரண்டு பெண் பிள்ளைகள் வந்துட்டு அவங்களுடைய உணவு தேவைக்காக வந்துட்டு அந்த திரா என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒரு வகையான உணவை வந்துட்டு இந்த பகுதிகளில் பறித்து கொண்டிருந்த வேளையில் வந்து திடீரென்று மழை, வானம் கருத்து மழை பெய்ய போன்ற ஒரு சூழ்நிலை வர அவங்க என்ன செய்திருந்தாங்க, தங்களை மழையிலிருந்து பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இங்கே ஓடி வந்து இந்த குகைக்குள்ளே வந்துட்டு தஞ்சம் அடைந்தாங்க. அப்படி தஞ்சமடைந்த வேளையில வந்துட்டு இந்த குகையினுடைய அந்த வாயில் வந்துட்டு திடீரென்று சொல்லி அடைத்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. பிறகு அவங்களுடைய பெற்றோர்கள் வந்த பொழுது அந்த குழந்தைகளினுடைய சத்தம் கேட்டதாக சொல்லுவாங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த குகைக்குள்ள இந்த பிள்ளைகள் அடைபடுறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இங்க வந்துட்டு பழைய ஆக்கள் சொல்றாங்க. அதாவது வந்துட்டு இந்த கோயில்ல வந்துட்டு பூசை செய்த பல்வேறுபட்ட ஆக்கள் சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா, இந்த குகைக்குள்ள வந்துட்டு ஒரு முனிவர் வந்து பல காலமாக தவம் செய்தார் அப்படின்னும், அவர் தவம் செய்து விட்டுட்டு வந்து பல காலமாக வந்து என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, நெடுந்தூரம் வந்து ஒரு தூர பிரயாணம் மேற்கொண்டார் அப்படின்னும், அந்த வேளையில தான் அந்த பிள்ளைகள் வந்து இந்த குகைக்குள்ள போய் அடைபட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப இந்த இந்த குகையில வந்து எந்த மாதிரியான ஒரு தெய்வத்தை வழிபடுறாங்க அப்படின்னு சொன்னா, சுவாதி அம்மன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு தெய்வத்தை வந்து வழிபடுறாங்க. இங்க கீழே வந்துட்டு பதனமார் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு தெய்வத்தை வந்து வழிபடுறாங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது, தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. உள்ளு ஐயா அதிகாரி அந்த ஒன்னாங்கண்ணி கொடுக்கிட்டு வந்தேன் சொல்றாங்க, சிலாய் கொடுக்க வந்தேன்னு சொல்றாங்க. சொல்கிற நேரத்தில் அன்னிடம் அந்த சுவாரியம்மன் கல்லு கூட ஒரு குகை, அந்த குகைக்குள்ள ஒரு முனி அதில் பூசை காட்டி வந்துட்டார். அன்றேசனும் இவர் இந்த போனவர் வரல, பகுதூரம் போனவர் வரல, இந்த புள்ளியரசும் மழை பெய்ய ஓடி வந்து ரெண்டு பிள்ளைகளும் அந்த குகைக்குள்ள பூந்துச்சு. பூந்த உடனே அப்போ பொழுது வைத்து இந்த கல் அந்த கல் அப்படியே கொண்டு அடமாட்டி அடவாட்டா இனி அவங்க வலிக்கலாம் பயனில்லை. ஆர்வமன்று கூப்பிட்டோம், சட்டம் ஓகே சட்டம் தான் கேட்குங்க அப்படி தாயா அப்பமன்று கூப்பிட்டவனே சட்டம் கேட்குமா, கேட்டவனே ஃபுல்லே இல்லை. இனி அவளை தெரிஞ்சு இனி அவங்க அந்த பூசிகளை செய்து கொண்டு வந்தது. ஆனால் அந்த முனி நெடுஞ்சூரம் போன முனி வரல, அவர்
கொஞ்சம் காலம் போக வந்து சேர்ந்தவனே நீ உலக கட்டியலான்னு சொல்லி சொல்லி போகும் ஆள் பேசாது. கதையை நான் பாடே கோலாரும் மைந்தியதமே மின்னளவாய் நடமாடும் பாம்பனை நாராயணன் போல் பாடே தடமாடும் கைதி மலையங்கரனார் மின்னளவாய் கற்றவுழு மங்கரனார் காசி என்னும் மாநகரில் பாய்ச்சகமல பூவில் வந்தவரலார் செப்ப செப்பெரிய பூமுடையாள் சுவாரி அம்மை அன்னருளால் மெய்கமல வேள்வெளியாள் மாமலையோரன் குலத்தில் கற்பி நிறையுள்ள கனகமணி சென்னி என்பாள் பட்டியுடன் சென்றமலை போவில் வந்துடித்த மங்களனாரை கண்டவர் வாரம் போ. அது மட்டும் இல்லாம இந்த சுவாதியம்மன் வதனம்மார் இது என்ன பேர்கள் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வந்து சிறுதெய்வ வழிபாடுகள் அப்படின்வாங்க. வதனம்மார் அண்ணாமார் இதெல்லாம் ஓகேங்க. இந்த சுவாதி அம்மன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க துர்க்கை அம்மனினுடைய ஒரு அம்சமாக இந்த சுவாதி அம்மனை வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லி. வதனமார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாடுகள் பசு மாடுகள் வைத்திருக்கிறவர்களினுடைய ஒரு காவல் தெய்வமாக வந்து இந்த வதனமார் வந்து வழிபடப்படுறார். இங்கே வந்துட்டு இந்த தெய்வங்கள் மாத்திரம்தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இல்லை, இங்கே வந்துட்டு நாகதம்பரான் வழிபாடு இருக்குது, அதே போன்று வைரவர் வழிபாடுகளும் வந்து இங்கே காணப்படுறத வந்து அவதானிக்கக்கூடியதாக இருக்குது.